எப்படிப்பட்ட மண்ணு, இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட மண்ணு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஏஎம் சந்திர பிரகாஷ், எஸ்டி பர்மன், நௌஷாத் அலி, சி ராமச்சந்திரா, மதன் மோகன், ரோஷன், அவங்க பண்ண பாட்டெல்லாம் இப்ப கேட்டா சி அப்படின்னு தோணுது. நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. அந்த பாட்டு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாடல்களை உருவாக்கினார்கள், அதுவும் எந்த காலத்தில், நேரம் வாசிக்கணும், ஒரே டேக்ல வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். அண்ணா எவ்வளவு பாட்டு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு உழைப்பு இருக்கும், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும், எவ்வளவு பேர், எவ்வளவு முன்னோர்கள் பாடியதை கேட்டிருக்க வேண்டும், எவ்வளவு மேடைகளை பார்த்திருக்க வேண்டும், எவ்வளவு வித்வான்கள் அவருக்கு பக்கபலம் வாய்ந்து பக்கவாத்தியம் வாசித்து வாசிக்க முடியாமல் திணறி இருக்க வேண்டும், எத்தனை கலைஞர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார், எத்தனை கீர்த்தனைகளை அவர் கம்போஸ் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம். நௌஷாத் சாரு, ஸ்ரீராமச்சந்திரா இவங்களையெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது, மதன் மோகன், ரோஷன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. யாருக்கு நான் பதில் சொல்வேன்? நீ இதுவரைக்கும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேடா, மியூசிக்கின் மூலமா, இசையின் மூலமா? அந்த இசை கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருந்தேனே, இப்ப நான் யாருக்கு பதில் சொல்வேன்? இறந்து போயிட்டேடா அப்படிங்கிறார் மதன் மோகன். ரோஷன் இறந்து போனதுக்கு விழா நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்புரைவர். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் சொன்னார் ராஜா சார், அது ரொம்ப உண்மை. எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், இதெல்லாமே அவங்க பட்ட கஷ்டம்தான் எனக்கு. நான் அறுவடை செய்கிறேன், ஆஸ்கர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜப்பானிய கம்போசர், இல்லை சைனீஸ் கம்போசர், இட்டாலியன் கம்போசர். இப்போ யோசிப்பேன், இந்தியாவுக்கு வந்து தகுதியே இல்லையா? இங்கே வந்து ராஜா சார் இருக்கார், எம்எஸ்சி இருக்கார், அதுக்கப்புறம் கேவி மகாதேவன், நௌஷாத், அப்புறம் மதன் மோகன், ரோஷன். பட் அவங்களாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படல, அது மீறி அவங்களுக்கு அன்பு நிறைய கிடைச்சிருக்கு. இப்போது ராஜா சாருக்கு அவர் எழுந்தவுடன் உங்களை, உங்களோட நீங்கள் வந்து பண்ண கூச்சல் பார்த்தப்போ தெரியுது அவ்வளோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க அவரோட மியூசிக்கு. இது கண்டிப்பாக ஆஸ்கரை விட பெரிய மரியாதை, ஆஸ்கரை விட பெரிய மரியாதை. ஸோ இப்படி இருக்கும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது, அது வந்து அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஒரு படத்துக்கு ஆஸ்கர் வரணும்னா அதை இசையமைச்சிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த யார் கம்போசர்னு தெரியணும், தெரியாதவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஸோ ஒரு நான் ஒரு ஏஜெண்ட்டை மீட் பண்ணி அப்புறம் அவர் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார், இது மாதிரி பண்ணுவாங்க, நீ மியூசிக் நல்லா பண்ணலாம் பட் உனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது போய் அவங்களுக்கு சேரணும், அவங்க வந்து அதுக்கு அந்த பேலன்ஸ்லாம் உங்களுக்கு போடணும்னு ஆல்மோஸ்ட் இன்னும் நடக்கும் போது. ஐ திங்க் காட் வாஸ் சீயிங் ஆல் திஸ் அண்ட் டைமே கிடைக்காத சமயத்தில் இந்த படம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஒரு படத்தை விட்டுட்டு இந்த படம், அப்போ ஒன்றுமே நினைக்கல இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஸ்லம்டாங் மில்லியனர் இந்த படத்தை ஒத்துட்டு 3 வாரத்தில் அந்த மியூசிக்கை முடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது படத்தோடு பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி அண்ட் காட் இஸ் வெரி கைண்ட் அண்ட் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். எனக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கல, இப்போ அவங்க அவரோட உழைப்பு, இவரோட உழைப்பு, இவரோட உழைப்பு, எல்லாருடைய ஆஸ்பிரேஷன்ஸ் புட் டுகெதர், ஐ திங்க் காட் இஸ் செலக்டட் மீ டு கலெக்ட் இட் ஃபார் தெம். இன்னொரு விஷயம், என்ன பேசணும் மறந்துடப்பா, ஒவ்வொரு இசைவாளுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கு அண்ட் என்னாவதுன்னா அது வந்து ஒரு நான் தான் வசதி, அவர் தான் வசதி, இவர் தான் வசதிங்கிறது போல டெஃபினி லெட்ஸ் ஆல் பி டுகெதர் அண்ட் டோன்ட் அப்யூஸ் One's music, you know, I'm talking about the web people. There's so much hatred there.
அண்ட் என்ன திட்டங்க நல்லா அண்ட் என்ன திட்டங்க நல்லா அவங்களும் என்னுடைய ஆளுங்க தயவுசெய்து யாரையும் திட்டாதீங்க. தேங்க்யூ.